நிலாவோட வெயிட் இவ்வளவுதானா? ஒரு காக்ரோச் ஒரு செகண்டுக்கு 25 டைரக்ஷன் மாத்துமா? பைனாப்பிள் அறுவடை பண்றதுக்கு 2 வருஷம் ஆகுமா? ஒரு கரடியால 20 கிலோமீட்டர் தூரமா உள்ளத கூட ஸ்மெல் பண்ண முடியுமா? தூங்காம இருக்கக்கூடிய உயிரினம் எது? ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா? இந்த அட்டைப்பூச்சிக்கு 32 மூளை இருக்குதாம். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான விஷயங்களை கேட்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேன்கூட்டில் இந்த மாதிரியான ராணி தேனீக்களை பார்த்துருக்கோம். இந்த ராணி தேனீக்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட தேன்கூட்டில் ஒரு நாளைக்கு 1500 முட்டைகளை இடுமாம். நின்றுட்டே தூங்கக்கூடிய விலங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாடும் குதிரையும் மட்டும்தானாம். ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டிருக்கும். ஆனால் தூக்கத்தில் கூட இந்த மாதிரி யூனிக்கான குணாதிசயங்களை கொண்ட உயிரினம் இந்த ரெண்டு விலங்குகள் மட்டும்தானாம். பறவை இனத்திலேயே பறக்கவே முடியாத ஒரே ஒரு பறவை இந்த கிவி பேர்டு மட்டும்தானாம். இந்த பறவைகள் பறவை இனங்களை கொண்டிருந்தாலும் இந்த பறவைக்கு சிறகுங்கிறதே கிடையாதாம். ஒரு டீஸ்பூன் தேன் எடுக்க 12 தேன் குழவிகள் தேவைப்படுமாம். அதாவது 12 தேன் குழவிகள் தன்னோட லைஃப் டைம் ஃபுல்லாக செலவழிச்சாதான் ஒரு டீஸ்பூன் தேனையே சேகரிக்க முடியுமாம். இதே போல் கடலுக்கடியில் வாழக்கூடிய உயிரினத்தில் அக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் தன்னோட சொந்த உடல் பாகங்களையே சாப்பிட்டுக்குமா? ஏன் தன்னோட சொந்த உடல் உறுப்புகளையே சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபஸ்க்குள்ளே ஒரு வகையான வைரஸ் ஒன்று இருக்குமா? அந்த வைரஸுக்கு எப்போல்லாம் பசி இருக்குதோ அப்போல்லாம் தன்னோட உடலையே சாப்பிட்ற அளவுக்கு அந்த வைரஸ் தூண்டி விட்டுருமா? ஹியூமன் பாடியிலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரே ஒரு திசு முடி மட்டும்தானாம். நம்மளோட உடம்புக்குள்ள எத்தனை உறுப்புகள் முக்கியமானதாக இருந்தாலும் வேகமான வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரே ஒரு திசு அது முடி மட்டும்தானாம். இதே போல் மனிதனோட காலை பயன்படுத்தி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது மூலிமா தன்னோட உடம்புல 200 மசில்ஸ் அசையுமாம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு சாதாரண கரடியை விட ஒரு பனிக்கரடி 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஸ்மெல் பண்ண முடியுமாம். என்னதான் உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் குணாதிசயத்தில் வேறுபட்டு தான் காணப்படுமாம். இதே போல் விலங்கினத்திலேயே பாம்புகள் பார்த்தீங்கன்னா தன்னோட நாக்கை வச்சு தான் ஸ்மெல் பண்ணுமாம். அதாவது பாம்புக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தோட வாசனையை தன்னோட நாக்கில் ஸ்மெல் பண்ணி அது எந்த மாதிரியான உயிரினம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுமாம். இது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு குணாதிசயம் மனுஷங்க பாம்பை கையில் பிடிச்சா நாம் அதை பயத்தோடு தான் கையில் பிடிச்சிருக்கோமா இல்லை நார்மலாக தான் கையில் பிடிச்சிருக்கோமா அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உணர்ந்துக்குமாம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டையிடுற அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த நெருப்புக்கோழி மட்டும்தானாம். இதோட முட்டை கிட்டத்தட்ட மனுஷன் தலையை விட பெருசாக இருக்குமாம். இந்த நெருப்புக்கோழியை வேட்டையாடணும்னா கிட்டத்தட்ட 3 இல்லைன்னா 4 சிறுத்தைகள் இருந்தால் தான் இதை கொல்லவே முடியுமா? மூளையே இல்லாத ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்டார் ஃபிஷ் மட்டும்தானா. என்னதான் இந்த நட்சத்திர மீனுக்கு மூளை இல்லைனாலும் கிட்டத்தட்ட 35 வருஷம் வரைக்கும் இது உயிர் வாழுமாம். விலங்கினத்திலேயே ரொம்ப குறைவாக தூங்கக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த யானைகள் மட்டும்தானா. ஏன்னா யானைகள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்குமாம். யானையோட இன்னொரு குணாதிசயம் என்னென்னா தன்னை வேட்டையாட வரக்கூடிய சிங்கத்தையும் சிறுத்தையை கூட ஃபேஸ் பண்ணிடுமாம். ஆனால் சின்ன தேன்குழவிக்கு ரொம்பவே பயப்படுமாம். யானைகள் என்னதான் தேன்குழவிக்கு பயந்தாலும் இதோட இன்னொரு குணாதிசயம் 12 கிலோமீட்டர் தூரமாக உள்ள ஏரியோ குளமோ இருந்தால் கூட யானையால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம தூங்கும்போது நம்மளை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறது இந்த மஸ்கிட்டோவாக தான் இருக்கணும். அப்படி நம்மளை கடிக்கக்கூடிய இந்த கொசுக்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோவாக தான் இருக்குமா? ஏன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ மட்டும்தான் நம்மளை கடிக்குமா? நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தாலும் நம்ம தனியாக இருந்து மியூசிக்கை கேட்கும்போது நம்மளோட பர்சனல் மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துமா? ஸோ மியூசிக்குங்கிறது நம்மளோட பர்சனல் மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணக்கூடியதான். உலகத்திலேயே ரொம்ப பழமையான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பிரிஸ்டில் கோன் அப்படிங்கிற இந்த மரம் தானா. இந்த மரத்தோட ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க, கிட்டத்தட்ட 4600 வருஷம் கொண்டதான். மனுஷங்க நாம் இருக்கிறதே 2000 வருஷம், அப்போ 4600 வருஷம்னா இந்த மரம் எவ்வளோ பழமையானதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டுக்கிளியை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இந்த வெட்டுக்கிளியோட தனித்துவம் என்னென்னா இதோட காதுகள் வயிற்றில் இருக்குமாம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆம்புலன்ஸ், போலீஸ்கார் இந்த மாதிரியான அவசர வாகனங்களில் ஏன் ரெட் கலர் மற்றும் ப்ளூ கலரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க எப்போவாதி வச்சுருக்கீங்களா? ஸோ அதுக்கான ரீசன் ரெட் கலர் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காகவும் எச்சரிக்கைக்காகவும் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த போர்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ப்ளூ கலர் லைட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் சரியாக தெரியாதான். இதுக்காக தான் ப்ளூ கலர் லைட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கடலுக்கடியில் வாழக்கூடிய உயிரினங்களில் ப்ளூவேர் உயிரினமும் ஒன்று. இதோட தனித்துவம் என்னென்னா இந்த திமிங்கலத்தோட ஹார்ட் பீட் கடலுக்கடியில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்க முடியுமாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்களுக்கு கையில் சொடக்கு போடுற பழக்கம் இருக்கும். இந்த சத்தம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விரலுக்கிடையில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் குமிழ்களாக ஃபார்ம் ஆகியிருக்குமாம். அதாவது சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இருக்குமாம். இப்போ நம்ம விரலை சொடக்கு போடும்போது அந்த குமிழ்கள் உடையிற சத்தத்தை தான் நாம் சொடக்குன்னு சொல்கிறோமாம். வாழ்நாள் முழுவதும் தூங்காத ஒரு உயிரினம் அது எறும்பு தானாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.